அரை குறை கர்வம் முழுமை வினயம் அரை குறை படிப்பாளிகள்தான் வித்யாகர்வம் கொண்டாடி கொள்வது பூர்ணமாக கற்றறிந்தவர்கள் கர்வம் என்னவென்றே தெரியாமல் எளிமையாகவும் பணிவாகவும் தான் இருப்பார்கள் நிறை குடம் தழும்பாது பர்த்ருஹரி ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது யதா கிஞ்சித் ஞோஹம் தீப இவ மதாந்த சமபவம் ததா சர்வஜ்ஞோ சமீத்யபவத் அவலிப்தம் மம மனஹ யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாத் அவகதம் ததா மூர்கோ ஜ்வர இவ மதோ மே வியபகத தம்மையே வைத்து சொல்லிக் கொள்கிறார் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் கிஞ்சித்யனாக அதாவது சிற்றறிவினனாக இருந்த நான் மதம் பிடித்த யானை மாதிரி நானே சர்வஜ்ஞன் அனைத்தறிவினன் என்று கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அப்புறம் நல்ல அறிவாளிகளுடைய சத்சங்கம் கிடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் ஒன்றும் தெரியாத மூர்க்கன் என்ற நல்லறிவு உண்டாச்சு ஜுவரமாக என்னை பிடித்திருந்த மதமும் கர்வமும் போச்சு என்று சொல்கிறார் ஆச்சாரியால் பிரயோகிக்கும் அதே மூர்க்க சப்தம் என்ன என்பதை கவனிக்கணும் அந்த திருப்தராக இருந்த ஜ்வரம் போய் வித்யாகர்வம் போனதோடு குலகர்வமும் போய் தாம் பிராமணன் ராஜா க்ஷத்ரியன் என்பதையும் பொருட்படுத்தாமல் அஜாத சத்ருவிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொண்டார் இப்படி வழக்கமே இல்லையே என்று முதலில் சம்பிரதாயத்தை மதித்து சொன்ன அஜாத சத்ரு அப்புறம் அவருக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து உபதேசம் கொடுக்கிறார் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு நாடகம் மாதிரியே பண்ணி காட்டி இந்த ரீதியிலேயே இன்னொரு கதை கூட இருக்கிறது பிரவாகனர் என்று ராஜரிஷி அவர்கிட்ட போய் கர்வபங்கப்பட்டு கொண்டே ஸ்வேதகேது அப்பா கிட்டே திரும்பி வந்து குமுறினான் என்று சொன்னேன் இல்லையோ அதை தொடர்ந்து அப்பாக்காரர் பிள்ளையாட்டம் கோபப்படாமல் ராஜாவுக்கு தெரிந்தது தனக்கு தெரியவில்லை என்றால் உடனே அவன்கிட்ட ஓடி போய் அதை தானம் கற்றுக்கொள்வது தானே செய்ய வேண்டியது பிராமணன் சத்ரியனிடம் சிஷ்யனாவதற்கு ரெடியாக இருக்கிறார் பிள்ளையிடம் சரி நாம அங்கே போய் சிஷ்யாலா இருந்து கத்துப்போம் வா என்கிறார் பிள்ளை சத்வித்யையில் இருந்த ஆர்வத்தினால் தனக்கு தெரியாத வித்யையை தெரிந்தவரிடம் போய் கற்றுக்கொள்கிறவன்தான் இருந்தாலும் இளரத்தமா அதனால் இங்கே தான் யாரிடம் மானபங்கப்பட்டோமோ அவரிடமே போய் கற்றுக்கொள்வதாவது என்கிற ரோஷம் அவனுக்கு வந்துவிட்டது அப்பாவிடம் நீயே போய்க்கோ என்று சொல்லி தான் போகாமல் நின்று விடுகிறான் அப்பாக்காரர் மானாபிமானம் பார்க்காமல் தான் மட்டும் போகிறார் பொதுவாக சொல்வது என்னவென்றால் வித்யார்த்தி என்று மாணவனுக்கு பெயர் சொல்வதற்கு காரணம் வித்யையே அர்த்தமாக அதாவது கல்வியையே செல்வமாக நினைத்து அவன் மேலும் மேலும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த சொத்தை சேர்த்து கொள்ள வேண்டியவன் என்பதுதான் அதே மாதிரி அவன்தான் தர்ப்பம் என்ற கர்வ குணம் இல்லாத வினயத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்வது இதனால் வினீதன் என்றே அவனுக்கு ஒரு பெயர் சொல்வது ஆனால் இங்கேயோ சிஷ்ய பிராயத்தில் உள்ள ஸ்வேதகேது ஒரு முறைப்பாகவும் அந்த முறைப்பில் வித்யா கிரகணத்தில் கூட அலட்சியமாகவும் இருக்க குருஸ்தானம் வகிக்கும் அவனுடைய அப்பாதான் வினீதராகவும் வித்யார்த்தியாகவும் இருக்கிறார் பிரவாகனரிடம் உத்தாலக ஆருணி போய் தமக்கு தெரியாத வித்யையில் உபதேசம் தரும்படி கேட்கிறார் பாலாக்கி விஷயமாக அஜாத சத்ரு பிராமணருக்கு க்ஷத்ரியர் உபதேசிக்கலாமா என்று யோசித்த மாதிரியே பிரவாகனரும் யோசிக்கிறார் அவரை இவர் பிரஸ் பண்ணி உபதேசம் பெற்றுக்கொள்கிறார் என்பதாக ஒரு குருவுக்கே தன்னை குறைத்து கொண்டாகிலும் தெரியாத வித்யையை ஸ்வீகரிக்கும் வினயம் இருந்ததை உபனிஷத் தெரிவிக்கிறது உத்தாலக ஆருணியுடைய இந்த குண சிறப்புக்கு சாந்தோக்கியமே இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறது மகாஸ்ரோத்ரியர் என்கப்படுகிறது தான் விசேஷமான வேத கல்வியில் தெரிந்த 5 பேர் அவர்கள் ஆத்ம சம்பந்தமாக உத்தாலகரிடம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள போகிறார்கள் அவர்களை பார்த்த உடனேயே அவர் இவ்வளவு பெரியவாளுக்கே தெரியாத விஷயம்னா அது நமக்கும் தெரிஞ்சுதான் இருக்காது அதனாலே எல்லாம் தெரிஞ்ச ராஜா அஸ்வபதி கிட்டே அவளை அழைச்சிட்டு போவோம்
தெரியாததை அவா மட்டும் இல்லாம நாமும் தெரிஞ்சுப்போம் என்று எளிமையாக கபடம் இல்லாமல் நினைக்கிறார். அப்படியே எல்லாரும் போய் அடக்கத்தோடு வித்தியையில் உள்ள ஆர்வத்தினால் தாங்கள் பிராமண சிரேஷ்டர்களாக இருந்த போதிலும் க்ஷத்திரியரான அஸ்வபதியிடம் உபதேசம் கேட்டுக்கொள்கிறார்கள். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், வழி சொல்லி தருகிறவர் தாமே முதலில் சரியாக தெரிந்து கொண்டிருக்கணும். தெரிந்ததாக நினைத்து கொண்ட குருஸ்தானம் கொண்டாடி கொள்கிற ஒருவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஏற்படும் போது அதை மனசார ஒப்புக்கொண்டு அப்புறமாவது குருஸ்தானத்திலிருந்து சிஷ்யஸ்தானத்திற்கு கூச்சப்படாமல் இறங்கி வந்து தெரிந்து கொள்ளணும். குரு என்கிறவன் என்னாலும் எவர்கிட்டேயும் எவரிடமும் சிஷ்யனாகவும் இருக்க தெரிந்து கொள்ளணும். வழிகாட்டுகிறவன் முடிந்த மட்டில் எல்லா வழியுமே தெரிந்தவனாக தன்னை ஆக்கி கொள்ளணும். சதா கால வித்யார்த்தியாக இருக்கணும். அப்படி வழியெல்லாம் வாழ்நாள் பூராவும் தெரிந்து கொண்டு சொல்கிறவனே தேசிகன். வழி கண்டவன்தான் வழி காட்டவும் முடியும். இங்கே குரு விஷயத்தில் கண்டவன் என்பதை தான் சொல்கிற விஷயத்தை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டவன் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். மேல் நாட்டில் சொல்கிறார்கள், பிரீச்சர் பிரயோஜனம் இல்லை, டீச்சர் தான் வேண்டும் என்று. பிரீச்சர் என்றால் பிரத்தியாருக்கு பிரகடனப்படுத்துபவர், அப்படி பண்ணுவதையே நோக்கமாக கொண்டவர் என்றும், டீச்சர் என்றால் தம்முடைய வாழ்க்கையிலேயே பாடத்தை பின்பற்றி ஒழுகி பிறருக்கும் எடுத்து காட்டுகிறவர் என்றும் அவர்கள் டிஸ்டிங்விஷ் செய்கிறார்கள். பிரச்சார என்ற வார்த்தையை வைத்தே பிரீச் ஏற்பட்டது. காட்டுவது என்பதற்கு ஆன கிரீக் வார்த்தையின் அடியாக டீச் ஏற்பட்டது என்கிறார்கள். காட்டுவது என்றால் வழி காட்டுவதுதான், தாமே பிரத்யக்ஷ உதாகரணமாக இருந்து காட்டுவதுதான். அப்படி இருக்கும்போது குரு வழிகாட்டியாக மாத்திரம் இல்லாமல் அவரே வழியாகி விடுகிறார். வழி கொண்டு போய் முடிவாய் நிறுத்தும் குறிக்கோளும் ஆகிவிடுகிறார். வே அண்ட் த கோல் என்று பைபிள் சொல்வது. தேசிகன் விஷயமாக இத்தனையும்.